அம்மா வணக்கம்டா. ஆ சரி சரி அம்மா அண்ணா வணக்கம். வீட்டை பார்த்தா கால ஆரம்பமே இல்லடா பாத்தியா. ஏய் இன்னொரு வணக்கம் வச்சு அனுப்புற சாமி கிட்ட. ஆமா ஆமா அடியா முத்து அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். சபைய பார்த்தா எப்படி இருக்கிறது? ஆ நல்லா சந்தோஷம். நான்கு சாஸ்திரம், நான்கு தொண்ணூத்தார தத்துவம், பதினெட்டு புராணம், புராணம் இதிகாசம், நன்னூல் இவையெல்லாம் கற்றுணர்ந்த குரு பெரியவர் மத்தியில் ராமதேவன் சொன்னா தெரியுமா தெரிவிக்கின்றேன். மற்றும் இங்க இந்த தன்றாம்பட்டு நன்னகத்தில் வசித்த அனைத்து குடிமக்களுக்கும் கோவில் மக்களுக்கும் என்னுடைய நாடக ஆசிரியர் அனைவருக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம், ஒரு கோடி வணக்கம், ஒரு கோடி வணக்கம். மற்றும் இந்த சபை நாடு வந்த ராமதேவன் இனிதான் வணங்கும்படி அம்மா என்னுடைய
இருக்கக்கூடிய பச்சை நிற மேனியும் மேனியும் பகலவாசி நகையும் சிறு நகையும் கையில் இருக்கக்கூடிய கங்கண மலைகளும் எப்படி இருக்கிறது? அத பல பலபலன்னு இருக்கம்மா, பல பலன்னு இருக்கிறதா? ஆமா, மட்டும் தெரிவிக்கின்ற தெரிவிக்கலாமா? நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவா இருக்கிறது, நல்ல கருவாகப்பட்டது, நல்ல கருவல்ல மஞ்சள் கருவு, மஞ்சள் கருவு இருக்கிறது. ஆமா, மண்ணையாளி சில மந்திரத்தை ஜபித்து 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 நமக்கு ஒரு துணை வர வேண்டும் என்று ஜபித்து அதுவாக என்ன, அம்மா என்ற சத்தத்தோடு ஒரு உருவம் வந்தது. அம்மா என்ற ஒரு சத்தத்தோடு ஒரு உருவம் தெரியும், உருவம் வந்தது. இது நமக்கு ஆகாத பிண்டம் என்று அது ஒரு புறமாக அமைத்தேன். மறுமுறை இப்படி மண்ணை அள்ளி மீண்டும் ஜபித்தேன். அதுவோ தந்தா என்ற சத்தத்தோடு வந்தது. உன்னுடைய நெற்றில் இருக்கக்கூடிய முக்கனோடு பிறந்தேன். ஒரு பெண்ணுக்கு முக்கள் இருக்கப்படாது, நீ அகோர கோபத்தோடு இருக்கின்றாய். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அகோர கோபத்தோடு பெண்கள் இருந்தால் அது பூமிக்கு தாங்காது என்று நினைத்து நீ அவன் உன்னுடைய கண்ணை பிடுங்கி உன்னுடைய என் மற்ற நாய பரமேஸ்வரனுக்கு வைத்துவிடு அப்படி என்று தெரிவித்தான். ஓஹோ, ஆமா, அதுதான் இப்ப இயேசு வந்து கிறிஸ்த மூன்று கண். ஆமா, அந்த ஒரு கண் தந்து தான் நீங்க, நான் தந்த கண்ணு தான். அந்த கண்ணை பிடுங்கி தந்தான் பாத்தியா, அதுல இருந்து வந்த ரத்தம் தான் இப்ப பெண்கள் நான் வைக்கிற குங்குமம். அதுல இருந்து அந்த கண்ணை புடினாங்க பாத்தியா, அதுல இருந்து ரத்தத்தை தான் இப்ப வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு அடையாளமே. ஆமா, பொண்ணுங்களா இப்பெல்லாம் தெரிவிக்கிறது கிடையாது. பரமலிங்க சென்றார் மின்னாச்சி, நம்ம கனரை போய் பார்க்கலாமா? அப்படியே பார்க்கலாமா? Thank you.
மன்னர் இருக்கின்றாரா என்று பார்த்து சொல்றேன். தருவாயா பதியானவர்த்தாரா வந்துட்டாருமா? அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வரமளிக்க வேண்டும், வரமளிக்க வேண்டும். மன கருத்து அந்த ஆண்டி பயல் எங்க இருக்கிறோம், ஏறுவதோ காலை மாடு பக்தர்களுக்கு கொடுப்பதோ முக்தி என்னும் வீடு, கையிலே திருவோடு, காதிலே அணிவதோ நட்சத்திரத்தோடு, பாதத்திலே அணிவதோ பாத குரடு. பாத குரடு அப்பேர்பட்ட பேமான் இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? இந்த கைலாயத்துல இனிமேல் இந்த அவனுக்கு என்ன வேலை? சத்திரோகத்துல வேலை கிடையாது, கைலாயத்துல நேரம் அச்சு முடிவு பண்ணிதான் வாழ வச்சு வந்து வர நம்ம ஓடுவாடி இருந்தாலும் இருக்கட்டும், மறுமுறை ஒரு முறை Thank you.
தளபதி என்ன பார்வதா, பெருமான் ஆகப்பட்டவன் என்னை கேட்டு வரம் கேட்டான். வரம் நீ இருப்பது ஐந்து சிறார், நான் இருப்பது ஐந்து சிறார், எனக்கு இருப்பதோ நான்கு சிறார் அப்படி என்று கேட்டான். நான் உடனே அவனுக்கு ஐந்து முகம் அறிவித்து அவன் கர்ஜிக்கின்றான், என்ன பார்வதா நானே கர்த்தீவன், நானே எல்லா தேவர்களுக்கும் நானே படி அளப்பேன் என்று கர்ஜிக்கின்றான் பெண்ணே பார்வதா. எனக்கோ எப்படி இருக்கிறது தெரியுமா சாமி, என்ன பார்வதா தையல் பார்வதி சர்வ உலகத்தில் இந்த பிரம்மனை போல ஆட்டி படைக்கும் யாரும் கிடையாது. அவன் பட்டப்பாடும் கெட்ட கேடும் போதும். நீ கவலையின்றி தடையின்றி நான் இந்த உலகத்தில் படைக்கும் பிரம்மதேவன் நானே கர்த்தீவன், நானே தெய்வம் என்று நானே அடக்கம் என்று குறி பேசுகின்றான். அதனால் நீயே ஒரு யோசனை சொல்ல வேண்டும் பார்வதா. ஆனால் சாமி, இன்னைக்கு எனக்கு ஒரு யோசனை தெரியாது. எனது அண்ணாவாய ஸ்ரீ மாலா ஏக்கனன் அழைத்தால் நமக்கு ஏதாவது ஒரு உபயம் சொல்வார் சாமி. அப்படியே செய். நார்மலாக இருந்துச்சுன்னா சைடில் ஒரு கிளிக் பண்ணுங்க, பார்த்துக்கோ. ஐயா ஐயா அப்படி உக்காரு அண்ணா.
அது உட்காந்தாண்ணா, அது உட்காரண்ணா, மறைக்குதுண்ணா, அது உட்காந்து ஜோதியானவன்
ஏழுமலையா? ஏழுமலையா? ஓஹோ,